ஹாய் கைஸ், வெல்கம் டு சந்த்ரு சில்வர் ஸ்க்ரீன். ஸோ நீங்கள் தொடர்ந்து தர சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா அவங்க வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட் கொடுங்க, அது எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ இந்த ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டோட வாங்க இன்றைக்கி நம்ம ரிவ்யூக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு படத்தோட ஸ்டோரி என்னன்றதை பார்த்துடலாம். ஸோ அவங்க நம்ம ஹீரோ தர்மா அப்படிங்கிற கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா அப்பா தங்கச்சி எல்லாருமே சின்ன வயசுலேருந்து ஒரு எதிர்பாராத விதமாக ஒரு ஆக்சிடெண்ட்டை இறந்து போனதுனால அவர் தன்னோட வாழ்க்கையை வெறுத்து யாருக்குமே வந்து ஒரு வேண்டா விருப்பம் ஒரு வாழ்க்கையை யாருமே எல்லாருமே விருப்பம் காமிச்சுட்டு அவரோட லைஃப் போயிட்டுருக்கு. இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இல்லீகல் பிஸ்னஸ் டாக் வச்சு இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்க ஒரு டாக் ப்ரொபரேட்டார்ட்டிருந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சார்லி வந்து எஸ்கேப் ஆகி ஊர் தாண்டி வருது. அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா எதிர்பாராத விதமாக நம்மளோட தர்மாவோட அது இணைகிற மாதிரி ஒரு சூழல் வருது. ஸோ தர்மாவும் சார்லியும் சேர்ந்ததுக்கப்புறம் தர்மாவோட லைஃப் எப்படி மாறுச்சு, சார்லிக்கு என்ன ஆச்சு, இவங்களோட லைஃப் ஜேர்னி எப்படி இருந்தது அப்படின்ற ரொம்ப டீட்டெயில்டாக ஒரு 3 hours நமக்கு வந்து ஒரு ஃபீல் குட் ஃபன் அண்ட் தென் எமோஷனல் ரொம்ப மனம் நம்ம என்ன சொல்கிறோம் மன கனமாக ஆகிற வர மூமெண்ட்ஸ்னு சொல்லிட்டு பல விதத்துலேயுமே நம்மளை திருப்திப்படுத்திருக்கக்கூட ஒரு கன்னட படமாக வெளிவந்திருக்க படம் தான் இந்த சார்லி 777 சார்லி. வாங்க இப்போ நம்ம இந்த படத்தோட டீட்டெயில் ரிவ்யூக்கு போகலாம். உனக்கு என்ன எவ்வளோ பிடிக்கும் சார்லி? ஸோ படத்தோட டீட்டெயில் ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி, இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட் கொடுங்க, அது எனக்கு ரொம்ப முக்கியம். அது போக நம்ம சேனலை ரெகுலராக பார்க்குறவங்க நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி கொடுக்க சொல்லுங்கள். ஸோ வாங்க இப்போ நம்ம டீட்டெயில் ரிவ்யூக்கு போகலாம். ஸோ சார்லி 777 இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்தியன் சினிமாலேயே ஒரு முக்கியமான ஒரு பொசிஷனில் இருக்கும் அப்படின்றதுல எந்த டவுட்டுமே கிடையாது. அந்த அளவுக்கு இந்த படத்தோட ரைட்டிங் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன்னா கிரண்ராஜோட எழுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவு ரொம்ப வந்து இந்த படத்தை வந்து நம்மளை வந்து ஒன்றி போக வச்சிருக்குன்னு தான் சொல்லணும். இந்த கதையோட இது எந்த அளவுக்கு இவர் இந்த ஒரு ரைட்டிங்கில் டைம் எடுத்திருக்காரோ அந்த அளவுக்கு வந்து படத்தோட அவுட்புட் ஸ்க்ரீன் பிளேல நல்லாவே தெரியுது. ஏன்னா இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஹியூமன் கேரக்டர் வந்து ஒரு எமோஷனலாக அவங்களோட லைஃப் ஜேர்னி அவங்களுக்குள்ளே இருக்கிறத பார்த்து நம்ம எமோட் ஆகி ஃபீல் ஆகி வெளியே வந்திருப்போம். ஃபஸ்ட் டைமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட் அதாவது டாகை வச்சு இவர் ட்ரை பண்ணியிருக்காரு. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே நமக்கு வந்து ஒரு ஆச்சரியமாக தான் ஸ்க்ரீனை நம்ம பார்க்குற மாதிரி இருந்தது. ஏன்னா ஒரு 2 human கேரக்டரே வந்து நம்மளால 3 hours வந்து ஒரு சில படங்கள் தான் உட்காந்து பார்க்க முடியும், அவங்க லைஃப் ஜேர்னி எடுக்க முடியும். வேரஸ் ஒரு டாக் அண்ட் தென் ஒரு ஹியூமன் கேரக்டரான தர்மா, சார்லி அண்ட் தர்மா, இவங்க ரெண்டு பேர் தான் மேஜர் ஸ்க்ரீனை வந்து பார்த்தீங்கன்னா 3 hours ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. பட் நம்ம எங்கேயுமே வந்து வேறு எங்கேயோ போர் அடிக்கிறது சொல்லிட்டு வெளியே போகிறதோ இல்லை கன்சுமெண்டலாகவோ அல்லது மொபைலில் நோண்டுறதோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நடக்கும். ஒரு சில சமயம் படம் போர் ஆயிடுச்சுன்னா ஒரு 2 கேரக்டர் காட்டுறப்போ, பட் அந்த மாதிரி எந்த ஒரு இடத்துலையுமே பிசுறு தட்டாமல் இந்த படம் நம்மளை உட்கார வச்சுருக்கோன்னா அதுக்கு வந்து கிரண்ராஜோட ரைட்டிங் தான் ஃபஸ்ட்டு நம்ம பாராட்டணும். அண்ட் தென் அவர் டைரக்ஷன், அவர் எடுத்துக்கிட்ட சிரத்தை படத்தில் அவ்வளோ இதாக தெரியுது. ஏன்னா ஒரு டாக் வந்து அவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ், நம்ம டாக் வந்து பார்த்தீங்கன்னா சாகசம் பண்ணி பார்த்துருக்கோம், ஒரு சில இடங்களில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும், எமோட் பண்ணி நடிக்கும், அல்லது நம்மளோட வாங்கன்னு கூப்பிட்டா வருன்ற மாதிரி இந்த மாதிரி தான் நம்ம நிறையா படங்கள் பார்த்துருக்கோமே தவிர்த்து ஒரு எமோட் பண்ணி அந்த கேரக்டராகவே ஒரு டாக் ஃபஸ்ட் டைம் ஒரு பெட்டு வாழ்ந்துருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மனநிறைவாக ஒரு படம் வந்திருக்குது அப்படிங்கிறதுக்கு வந்து ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இந்த சார்லி கேரக்டர் நினச்சா நம்ம அந்த டாக் தான் சொல்லணும். அந்த அளவுக்கு எல்லாருமே இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சார்லியோட ஃபேனாக கண்டிப்பாக இருப்பாங்க. ஈவன் இந்த மூவியிலே வந்து பார்த்தீங்கன்னா சார்லி டிஷர்ட் போட்டு நம்ம ஹீரோ வருவார், அதே மாதிரி நிறைய பேர் சார்லி டிஷர்ட் தேடினா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அந்த அளவுக்கு அந்த டாக் வந்து பர்ஃபார்மன்ஸில் ஸ்கோர் பண்ணிட்டு போயிடுச்சுன்னு சொல்லி, பிகாஸ் ரக்ஷித் சித்தியே பார்த்தீங்கன்னா ஒரு டேரக்டர், அந்த டேரக்டர் கம் ஆக்டர் கூட ஒரு டாக் இவ்வளோ தூரம் நடிச்சிருக்கு அப்படிங்கிறதுலாம் வந்து வேறு லெவல். இன்னொன்று ரக்ஷித் செட்டியுமே அவரோட திறமையை பார்த்தீங்கன்னா இஸ் நாட் ஆக்டிங் வித் அ ஹியூமன் கேரக்டர், இஸ் ஆக்டிங் வித் அ பெட் அப்படிங்கிறப்போ அதோட எமோஷனை வந்து ஒரு இந்த லெவலுக்கு அவரால் எடுத்துகிட்டு வர முடியும் அப்படின்றதுல நடிப்பில் அவர் வந்து அடுத்த லெவலுக்கு போயிருக்காருன்னு சொல்லணும். அந்த அளவுக்கு அந்த டாகோடே அவர் இப்போ வந்து என்னென்னா அந்த படம் மூவி ரிலீஸ் ஆயிடுச்சு,
இப்போ அவர் அந்த டாகை விட்டுட்டு எப்படி அவர் லைஃபை கண்டினியூ பண்ணுறாரு அப்படிங்கிறதே நமக்கு வந்து ஒரு இதாக அவர்கிட்ட நம்ம கேட்டே தெரிஞ்சுக்கணும்னு தான் எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகுது. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவரும் அந்த டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலியாகவே அப் டு தி கிளைமேக்ஸ் வாழ்ந்திருக்காங்கன்னு சொல்லணும். அண்ட் தென் இந்த படத்தில் குறிப்பிட்டபடி கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா கிருத்திகா ஹீரோவை நடித்தவங்க, அவங்களுமே ஹீரோயின் சொல்ல முடியாது, அவங்களும் ஒரு ஒரு லீடர் இல்லை ஃபீமேல் லீடுன்னு கூட சொல்லலாம். அவங்களோட ஆக்டிவுமே வந்து அனிமல் வெல்ஃபேரில் நடிச்சிருக்காங்க. அவங்களுமே வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு துரு துருன்னு இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து சார்லியை பற்றின விஷயங்கள் தெரிய வரவும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட நடிப்பு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே எமோட்டோ அரிசினா வேறு லெவலில் இருக்காங்க. அந்த டாக்டராக ஒருத்தர் நடிச்சிருப்பார், அவரோட நடிப்புமே வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவல் இருக்கும். கேரக்டர் நேம் அருண்குமார். ஸோ இந்த படத்துக்கு அடுத்த பேக் போனாக இருந்து சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க யாருன்னு சொல்லணும்னா சினிமோட்டோகிராஃபி அண்ட் மியூசிக். மியூசிக் வந்து நிபின் பால் அப்படின்றவர் தான் பண்ணியிருக்கார், நவீன் பால் அப்படின்றவர். கிட்டத்தட்ட சொல்ல போனோன்னா இந்த படத்தில் சார்லி அண்டு தர்மா அவர் எப்படி கேரக்டரோ அதே மாதிரி மியூசிக் டைரக்டரும் ஒரு கேரக்டர்னே சொல்லணும். அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோடைய ட்ராவல் பண்ணியிருக்காரு. ஏன்னா நிறைய இடங்களில் வந்து இந்த படத்தை வந்து கதை ஓட்டத்தோடு கொண்டு போகிறதுக்கு மியூசிக் அண்ட் சில சாங்ஸ் வந்து ரொம்பவே வந்து உதவி பண்ணியிருக்கு. அது எல்லாமே வந்து நமக்கு எந்த இடத்துலையுமே போர் அடிக்கல, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீல் குட் மூமெண்ட்ஸாக அந்த மியூசிக்கும் சரி சாங்ஸும் எடுத்து கொண்டு போயிருக்கு. அண்ட் தென் வந்து சினிமாட்டோகிராஃபியாக இருக்க அரவிந்த் கைசப் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக பிளேசஸ் எல்லாத்தையுமே டேக் ஓவர் பண்ணி, பிகாஸ் இது வந்து ஒரு டப்பிங் வந்து சென்னை கோயம்புத்தூர் மாதிரி காட்டுறாங்க, ஸ்டில் நம்ம காஷ்மீர் சிம்லா வரைக்கும் அந்த படம் போயிட்டு இருக்குது. ஸோ அந்த மாதிரி போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா வெவ்வேறு இடங்களுக்கு ஏற்ற மாதிரி ப்ளஸ் டாகோட அந்த சேட்டைகள் இவங்க ரெண்டு பேருக்கு இடையில் இருக்கிற அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லாம் காட்டுறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா பிச்சு பெடல் எடுத்துட்டாரு சினிமோட்டோகிராஃபின்னு சொல்லலாம். அந்த இந்த படத்தோட எடிட்டடாக இருக்கிற பிரதீக் ஷெட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக பண்ணியிருக்காரு எடிட்டிங்குமே. ஒரு எடிட்டிங் ஒரு ஏன்னா 3 hours ரன் ஆகக்கூடிய மூவியாக இருக்குது இது. ஸோ 3 hoursும் வந்து நமக்கு வந்து இந்த படத்தை வந்து ஒரு எங்கேயுமே சலிப்பு தட்டாமல் என்னடா அது படம் இவ்வளோ லென்த்தாக இருக்கேன்னு யோசிக்க வைக்காமல் நம்மளை படத்தோடையும் ஒன்றரை வச்ச பெருமை வந்து எடிட்டிங் டீமுக்கு தான் சேரும் உண்மையிலே சொல்லணும்னா. ஸோ இவங்க மூணு பேருமே அவங்களோட ரோலை வந்து கணக்கச்சிதமாக பண்ணியிருக்காங்க. அந்த முக்கியமான ஒரு கேரக்டர் சொல்ல மறந்துட்டோம், பாபி சின்ஹா வம்சின்ற கேரக்டரில் வந்து ஒரு சின்ன கேமியோ ரோல் பண்ணியிருக்காரு. கற்பனோட அவரோட டாக் லவ்வை வந்து அவர் எக்ஸ்போஸ் பண்ண விதமே வந்து வேற லெவல். அவ்வளோ அருமையாக வந்து பாபி சின்ஹா ஒரு சிறந்த ஆக்டர் மறுபடியும் நிரூபித்து அந்த சின்ன ரோலையும் அருமையாக பண்ணிட்டு போயிட்டாருன்னு தான் சொல்லணும். ஸோ நீங்கள் பெட்ல வருஷா இருக்கீங்க அப்படின்னா அல்லது வந்து ஒரு மன தைரியம் கனத்த மனத்தோடு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு உங்களுக்கு மனநலம் வந்து என்ன சொல்கிறதுனா ஒரு ரொம்ப எமோட் ஆவீங்க, சில சில விஷயங்கள் ஏற்றுக்க முடியாதுன்னா கண்டிப்பாக அந்த படத்தை நீங்கள் பார்க்கவும் கூட தவிர்க்கலாம். அந்தளவுக்கு வந்து ரொம்ப வந்து எல்லாருமே வந்து ஃபீல் பண்ண மூமெண்ட்ஸ்லாம் வந்து படத்தோட கிளைமேக்ஸில் நிறையா இருக்குது. இந்த படத்தில் வந்து ஒரு ஸ்பாய்லர்னு சொல்ல முடியாது, ஒரு சில ஒரு சீக்வன்ஸ் இருக்குதுங்க அதிலே வந்து சார்லியோட நடிப்பு வந்து அந்த சார்லி டாக் வந்து ஷீ டிசர்வ்ஸ் அவார்டு அப்படின்னு சொல்லலாம். என்னென்னா இன்னொருத்தவங்க வந்து அந்த நம்ம சார்லியை வந்து அடாப்ட் பண்ணி கொண்டு போகிற ஒரு சீன் இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கேரக்டர் தர்மாவை பார்த்து சார்லி வந்து என்னை கூட்டு போகிறாங்கன்ற மாதிரி அந்த கண்லேயே வந்து அந்த எமோஷனை வந்து அவருக்கு வெளிப்படுத்தும். ஸோ கண்லேயே நடிக்கிறாங்க நம்ம நிறையா கேரக்டர் ரோலில் இருக்கிற ஒரு ஹியூமன் ரோல் பண்ணுற எத்தனையோ ஆர்டிஸ்ட்டை சொல்லியிருக்கோம். ஃபஸ்ட் டைமாக ஒரு டாக் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இருந்து படத்தோட முடிவு வரைக்கும் பார்த்திங்கன்னா கண்லேயே பேசும், ப்ளஸ் அவங்க ரெண்டு பேருக்குள்ள எமோஷனை நம்மளோட கனெக்ட் பண்ணுற அளவுக்கு ஒரு டாக் வந்து இந்த அளவுக்கு இந்த கேரக்டரை பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கும்போது நம்ம இந்தியன் சினிமா எதனால் நம்ம இப்போ பேன் இண்டியா ஹிந்தி கன்னடா தமிழ் தனித்தனியாக பேசுகிறோம், பட் ஓவராலாக நம்ம சொல்லணும் ஒரு இந்தியன் சினிமா நெக்ஸ்ட் லெவலில் போயிட்டுருக்குன்னு நம்ம பெருமைப்படக்கூடிய நேரம் தான் சொல்லணும். அந்த அளவுக்கு வந்து எனக்கு இந்த படம் வந்து ரொம்ப எமோஷனலாக டச் ஆகிடுச்சுன்னு தான் சொல்லணும். இது மாதிரி இப்போ ஈவன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எங்கள் ஏரியாலே வந்து ஒரு அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் டாக்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஈவினிங் வந்து ஃபுட்டு வைக்கிறாங்க. இப்போ அவங்க மேலே ஒரு தனி மரியாதையாக வந்துருச்சுன்னு சொல்லலாம். பட் நாங்களுமே இப்போ ஒரு பெட் வளர்த்துட்ருக்கோம். ஸோ அது இல்லாமல் நம்ம லைஃப் எப்படி இருக்கும்னு யோசித்து பார்த்தோன்னா அங்கே நம்ம வந்து ரொம்ப ஒரு என்ன சொன்னால் எமோட் ஆகிற மாதிரி தான் இருக்குது. இன்னொன்று இந்த படத்தை பார்த்துட்டு கண்டிப்பாக தே வில் நாட் கம் அவுட் வித்தவுட் டியர்ஸ். உங்களை வந்து ரொம்ப யோசிக்க வச்சு பெட்டை இது வரைக்கும் வளர்த்தவங்க ரொம்ப யோசித்து கண்டிப்பாக அழுவாங்க. பெட் இல்லாதவங்க கூட இப்படி ஒரு பெட் நம்ம கூட இருந்தால் நல்லா இருக்குமேன்னு நம்மளை ஃபீல் பண்ணுற அளவுக்கு ஒரு அருமையான ஒரு ஃபீல் குட் மூவியை தான் கொடுத்துருக்காங்கரு டேரக்டர் கிரண்ராஜ். உண்மையிலே அவருக்கு ஒரு ஹேண்ட்ஸ் ஆஃப் சொல்லிக்கலாம். இந்த மாதிரி ஒரு சிரத்தை எடுத்து இந்த படத்தை அவர் எடுக்கணும்னு அவசியமே கிடையாது, ஒரு பிரம்மாண்டமாக இதே இதில் வேறு ஒரு கதை மசாலாவை எடுத்துகிட்டு போயிருக்கலாம். பட் ஒரு டாகுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்டோரி, ஏன்னா அந்த படத்தோட முடிவில் வந்து பார்த்திங்கன்னா அடாப்ஷன் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட், டாக் வந்து ப்ரீட் பண்ணி அடுத்த இதில் கருவுற்று அதில் நடக்கிற ஊழல்கள் இந்த மாதிரி ரெண்டு மூணு விஷயங்கள் வந்து படத்தில் அவர் தைரியமாக பேசியிருக்காரு. ஸோ அதுக்காண்டி உண்மையிலே வந்து
அவரை பாராட்டலாம். இப்படி ஒரு ஸ்டோரி லைன் எடுத்து அதை வந்து எல்லாருமே ரசிக்கும்படி ஒரு 3 hours எந்த இடத்துலையுமே நமக்கு சலிப்பு தட்டாமல் 3 hours நம்ம உட்கார வச்சதுக்காண்டியே கிரண்ராஜ் அவர்களை உண்மையிலேயே பாராட்டி தான் தீரணும். படத்தில் லேக் அப்படின்னு சொல்லணும்னா ஒரு சிலருக்கு வந்து இந்த 3 hours பெருசாக தெரியலாம். அண்ட் தென் எனக்கு கொஞ்சம் தோணுது என்னென்னா அவங்க வந்து பணம் இல்லாமல் ஒரு ஸ்டேஜில் வந்துருவாங்க சார்லியும் தர்மாவும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு நிறைய கேரக்டர்ஸ் தான் கடந்து வந்திருப்பாங்க அவங்க அந்த சிம்லாவுக்கு ஏரியாவுக்கு போகிற வரைக்கும் ட்ராவலில். ஸோ யாராவது ஒருத்தர் கேட்டிருந்தா கூட கண்டிப்பாக வந்து ஒரு பண உதவி பண்ணியிருப்பாங்க. பட் ஏன் டேரக்டர் அந்த இதை பண்ணலை அப்படிங்கிறது நமக்கு தெரியல கண்டிப்பாக. பட் அதில் ஏதாவது ஒரு காரணங்கள் இருக்கலாம் மேபி. பட் அது வந்து எனக்கு கொஞ்சம் இதாக தெரிஞ்சு மித்தபடி இந்த படத்தில் குறை அப்படின்னு எதுவுமே இல்லாமல் அனைவருத்துமே நிறைந்தார். ஏன்னா இந்த மாதிரி ஒரு நல்ல படத்தை வந்து நம்ம பாராட்டி இதே மாதிரி தமிழ் சினிமாலேயும் சரி இந்தியன் சினிமாலேயும் இது போன்ற பல கதைகள் ஒரு தைரியமாக வந்து ரிஸ்க் எடுத்து டேரக்டர்ஸ் பண்ணணும் அதுக்கு வந்து நம்மளோட சப்போர்ட் இருக்கணும் அப்படின்றதுக்காண்டியே சார்லி படத்துக்கு ஃபஸ்ட் டைமாக ஒரு படத்துக்கு நான் மார்க் கொடுக்கணும். ஐ கேன் கிவ் இட் 10 out of 10 அல்லது 10 out of சரி ஒரு சின்ன குறையல் ஃபுல்லாக சொல்லலாம் 10 out of 9.5 வரைக்கும் கூட இந்த படத்துக்கு மார்க் கொடுக்கலாம். ஸோ இப்போ இந்த வீக்கெண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா விக்ரம் நம்ம தமிழ் சினிமாவில் இப்போ வந்து பயங்கரமாக பிளாக் பஸ்டராக ஓடிட்டுருக்கு. ஸோ இந்த வீக்கெண்டில் கண்டிப்பாக வந்து விக்ரம் படத்துக்கு நிறைய பேர் போவீங்க. அப்படி போகும்போது ஒரு சிலருக்கு டிக்கெட் கிடைக்காமல் போகலாம். ஸோ அந்த மாதிரி டிக்கெட் கிடைக்காதவங்க நீங்கள் போயிருக்க தேட்டர் வந்து ஒரு மல்டிப்ளெக்ஸ் தேட்டராக இருந்து உங்களுக்கு நேர்மை சார்லி மூவி ஓடனா தயவுசெய்து நீங்கள் டிக்கெட் எடுத்துகிட்டு அந்த படத்துக்கு போங்க. ஏன்னா அந்த படம் எத்தனை பேர் தேட்டரில் போய் இதுக்கப்புறம் பார்ப்பீங்கன்றது தெரில. இது நம்மளோட சின்ன ரொம்ப ரெக்வஸ்ட்டாக கேட்குறோம். நீங்கள் சார்லி படத்துக்கு போங்க. உங்களோட டைமுக்கான வேல்யூபிளும் இருக்கும் உங்களோட மணிக்கான வேல்யூபிளும் இந்த படம் கண்டிப்பாக கொடுக்கும்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த படம் ஒர்த் வாட்சிங். ஸோ இந்த படம் வந்து சின்னவங்க பெரியவங்க யூத் இந்த மாதிரிலாம் கிடையாதுங்க. எல்லா ஜேர்னர் ஆடியன்ஸுமே தே ஆர் கோயிங் டு லவ் இட். ஏன்னா அந்த படங்களுக்கான ஸ்க்ரீன் கவுண்ட்லாம் ரொம்ப கம்மியாக தான் கிடைச்சிருக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு. ஸ்க்ரீன் கவுண்ட்ஸையும் இன்க்ரீஸ் பண்ணணும் ப்ளஸ் ஷோஸையும் இன்க்ரீஸ் பண்ணணும் நம்ம சேனல் சார்பாக தேட்டர் ஓனர்ஸ் எல்லாத்திட்டையுமே கேட்டுக்கிறோம். ஏன்னா அப்போ தான் இந்த மாதிரி ஒரு நல்ல முயற்சி நல்ல சினிமா. ஏன்னா இது ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ரக்ஷித் ஷெட்டி அண்ட் சார்லி தே டிசர்வ் அ அவார்ட் கண்டிப்பாக. அப்போ தான் வந்து இவங்களோட உழைப்பு வந்து ரெகக்னைஸ் பண்ணப்படும். ஈவன் டு தி சார்லி டீமையும் ரெகக்னைஸ் பண்ணணும் கண்டிப்பாக. ஸோ இட்ஸ் அ ரெக்கமெண்டட் வாட்ச்னு என்னங்க சொல்கிறது. போங்க, நம்ம சொன்ன மாதிரி தான் தயவுசெய்து இந்த படத்தை தேட்டரில் பார்த்து எல்லாருமே சப்போர்ட் கொடுங்க. இந்த படம் கண்டிப்பாக ஒரு தேட்டரிக்கல் மூவி தான், அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. ஸோ உங்களோட இந்த படத்தை பார்த்துட்டு பார்த்தவங்க உங்களோட ரிவ்யூ கமெண்ட்ஸை நம்மளோட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் பார்க்காதவங்க படத்தை பார்த்துட்டு வந்து நம்ம சொன்ன இதில் உங்களோட ஒப்பீனியன் என்னன்றது கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட் கொடுங்க. ரெகுலர் மூவி ரிவ்யூஸ் அண்ட் மூவி அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனல் சந்திரு சில்வர் ஸ்க்ரீனுக்கு தொடர்ந்து உங்கள் சப்போர்ட் கொடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம், பாய்.